நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு அம்மா வந்து தன் கணவர் தன் மீது பாசமே இல்லை பிள்ளைகள் மீதும் பாசம் இல்லை இதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு முனிவர்கிட்ட போய் இந்த அம்மா கேட்டுச்சு அதற்கு அந்த முனிவர் சொன்னார் உன் வீட்டுக்கு அருகில் ஒரு காடு இருக்கிறது அந்த காட்டில் யானை ஒன்று இருக்கிறது அந்த யானைக்கு இரண்டு காதும் பெரிதாக இருக்கும் தந்தம் பெரிதாக இருக்கும் அந்த யானையின் ஒரு முடியை கொண்டு வா இதற்கு நான் தீர்வை தருகிறேன் என்றார் அந்த அம்மா வந்து சாமியை வந்து கொலவெறியாக பார்த்துச்சு என்ன சாமி ஒரு காட்டில் இருக்கக்கூடிய கொடூர விலங்கான யானையின் முடியை எடுக்க சொல்கிறீங்களே இது எப்படி சாத்தியம் முயற்சி பண்ணுமா முயற்சி நிச்சயமாக பலர்ந்துருன்னு அந்த முனிவர் சொல்லி அனுப்பினார் அந்த அம்மா முதல் நாள் காட்டுக்கு போச்சு ஏனையை தேடி அந்த இரண்டு காது பெரிதாக இருக்கும் யானையை தேடுறதுக்கே ரெண்டு நாள் ஆயிடுச்சு இரண்டு நாள் கழித்து அந்த யானையை பார்த்த உடனே இந்த ஏனையோடு பழக வேண்டும் எப்படி என்று தெரியல உடனே வாழைப்பழம் கரும்பு இவையெல்லாம் வாங்கி கொண்டு அந்த அம்மா அந்த யானையை பார்க்க போனது இதெல்லாம் போட்ட உடனே யானை அந்த அம்மாவை பார்த்துட்டு அப்படின்னு பில்றிச்சி தன் கோபத்தை காட்டுவதற்கா இப்படி மூணு நாள் போச்சு ஒரு வாரம் டெய்லியும் வாழைப்பழம் போடும் கரும்பு போடும் அந்த யானை மறுபடியும் இந்த சாமுண்டெல்லாம் விடும் இப்படி இருக்கும் காலகட்டத்தில் பத்து நாள் கழித்து அந்த யானை இந்த கரும்பும் வாழைப்பழம் போடக்கூடிய பெண்ணை பார்த்து வணக்கம் சொல்லி சல்யூட் அப்போ தான் இந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாகி அந்த ஏனக்கிட்ட போய் தைரியமாக தடவுச்சு உடம்ப உடம்ப தடவும் பொழுது பத்து நாள் ஆச்சு யானை பழகிடுச்சு பதினைந்தாவது நாள் அதாவது ஐந்து நாள் கழித்து அந்த யானை நல்லா உறக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த பெண்மணி ஆனவள் அந்த யானையின் ஒரு முடியை இப்படி பிடுங்கிட்ட யானைக்கு தெரியும் இது வழியாக இருக்குன்னு இருந்தாலும் தன் மீது அன்பு காட்டி வாழைப்பழம் பழம் கரும்பெல்லாம் அளித்த அந்த பெண்மணிக்காக அந்த வழியை பொறுத்துக்கிட்டு இந்த யானை இந்த முடியை கொண்டு போய் அந்த முனிவரிடம் போய் கொடுத்தாங்க சுவாமி பதினைந்து நாட்கள் கடுமையாக நான் உழைத்தேன் ஏனை என் வசமானது அதன் முடியை கொண்டு வந்தேன் உடனே அதுக்கு முனிவர் சொன்னார் பைத்தியக்கார பின்னே அவ்வளோ பெரிய கொடூரமான யானை உன் அன்பால் பதினைஞ்சு நாளில் கட்டுப்படுத்தினேன் உன் கணவர் விட சிறியவர் அவரை அன்பால் நீ கட்டுப்படுத்தலாம் இல்லை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தாலாம் உலகத்தில் அன்புக்கு அடிமையானால் வாழ்க்கை இனிக்கும் இல்லாவிட்டால் வாழ்க்கை கசக்கும் சிரிக்கும் முதல்களை விட கண்ணீர் வடிக்கும் கண்ணுக்கு தான் வேல்யூ அதிகம் உப்பாந்தாலும் இருந்தாலும் உண்மையாக இருக்கும் மீண்டும் அடுத்த கதையும் கருத்தும் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு தொகுப்போடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்